நீங்கள் விவசாயிகளுக்காக போராட்டங்களில் மட்டும் ஈடுபட்டதல்ல, அவருடைய மனநோயையும் தீர்ப்பதற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். அது கலைஞரிடம் பெற்று வாங்கி தந்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி. அரசியல் களத்தில் இறங்கி போராடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதித்ததாக இலவச மின்சாரம், கடன் நிவாரணம் என்று இரண்டை மட்டும் சொல்லியது மட்டுமல்ல, மக்கள் மனதில், விவசாயிகள் மனதில் உள்ளே குடிகொண்டிருந்த அந்த போட்டி, பொறாமை, அச்சம், அறியாமை நீக்கியிருக்கின்றீர்கள். இதை தவிர விலை நிர்ணயம் இதுவரை இன்னும் கிடைக்கவில்லை. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதற்காக நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? விலை நிர்ணயம் என்பது இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் செய்த, விவசாயிகளுக்கு செய்த மிகப்பெரிய சதி, மிகப்பெரிய துரோகம். ஏனென்றால் இந்த நாடு பசியிலும் பட்டினியிலும் கிடந்த பொழுது 35-40 கோடி மக்களுக்கு உணவு இல்லாமல், உடை இல்லாமல், பால் இல்லாமல், பருப்பு இல்லாமல், பஞ்சத்திலே பட்டினி சாவில் இருந்த பொழுது இந்த நாட்டிற்கு உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே பசுமை புரட்சியை கொண்டு வந்தார்கள். பசுமை புரட்சி கொண்டு வருகிற பொழுது கிராமத்திலே இயற்கையாக விளைந்த தினை, சாமை, கேழ்வரகு, தட்டப்பயிறு, பாத்திப்பயிறு, மொச்சப்பயிறு என்று இயற்கையாக விளைந்த உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டு தெம்பாக நோயில்லாமல் வாழ்ந்த விவசாயிகளுக்கு இந்த பசுமை புரட்சி என்ற யமன்தான் தனியனாக வந்து சேர்ந்தது. இந்த பசுமை புரட்சியை கொண்டு வந்து அதிகாரிகள் வந்து, கிராம சேவகர்கள் வந்து தோட்டம் தோட்டமாக வந்து, ஐயா இந்த வீரிய விதைகள் வந்திருக்குது, ஒட்டுரகங்கள் வந்திருக்குது, இவைகளை பயிரிடுங்கள், மருந்தடியுங்கள், உரம் போடுங்கள், எக்கச்சக்கமாக விளையும் என்று சொன்னார்கள். நம்பினோம், பாடுபட்டோம், விளைந்தது. ஆனால் அந்த பசுமை புரட்சியினுடைய லோகோ சின்னம் பச்சை முக்கோணம், சிவப்பு முக்கோணம் குடும்ப கட்டுப்பாடு, பச்சை முக்கோணம் விவசாயிகளுக்கு உண்டானது. அதில் என்ன போட்டிருந்தார்கள் என்றால், நல்விதை, நல் உரம், நற்காப்பு, சீக்கோல்ட், அமோக விளைச்சல், இதைத்தான் போட்டிருந்தாங்க. அன்றைக்கே அந்த பச்சை முக்கோணத்தை சதுரமாக்கி நல்விதை, நல்லுரம், நற்காப்பு, நல்ல விலை என்று போட்டிருந்தால் விவசாயி இந்த அளவு கடன்பட்டிருக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கை தரமும் மற்ற தொழில் செய்பவர்களைப் போல உயர்ந்தோங்கி இருக்கும். எனவே இந்த விலை நிர்ணயத்தை மட்டும் செய்யாமல் விட்டுவிட்டு அவன் விளைவித்த கஷ்டப்பட்டு 364 பாடுபட்டு, வியர்வை சிந்தி பாடுபட்டு, கடனை வாங்கி பாடுபட்டு, மனைவி, மக்கள், வயதான தாய், தந்தை, அத்தனை பேரை இந்த மண்ணிலே கிடத்தி பாடுபட்டு உற்பத்தி செய்த பொருளுக்கு விலை இல்லாமல் அவன் கொண்டு போய் தரகு கடையிலே, கமிஷன் கடையிலே, சாலையோரத்திலே, சந்தை கடையிலே வைத்து ஒரு தரம் இரண்டு தரம் என்று ஏலம் போட்டு விற்பனை செய்கிற கொடுமை இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த கொடுமை என்றைக்கு ஒழியுமோ அன்றைக்குத்தான் விவசாயினுடைய பொருளாதாரம் உயரும். இந்த கொடுமையை ஒழிக்க பல்வேறு முயற்சிகளை கொண்டிருக்கிறோம். பல்வேறு முயற்சிகளிலே அந்த இந்த பல்வேறு முயற்சிகளின் பயனாக நான் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு கலைஞர் அவர்கள் கொடுத்த ஆதரவு உழவர் சந்தை என்ற ஒரு உன்னதமான திட்டம். அந்த உழவர் சந்தையிலே உடனடியாக நல்ல விலை, உடனடியாக பணம், கமிஷன் கிடையாது, தரகு கிடையாது, கொண்டு போறதுக்கு பயண செலவு கிடையாது. இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் வடநாடெல்லாம் சுற்றி வந்த பிறகு கலைஞரிடம் சொன்னவுடன் உடனே அறிவித்தார்கள். அது ஒரு ஆரம்பம். அதை போல மற்ற இடங்களிலும் விவசாயனுடைய உற்பத்தி பொருளுக்கு தகுந்தவாறு, உற்பத்தி செலவுக்கு தகுந்தவாறு அவனுடைய உற்பத்தி பொருளுக்கு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது இன்று வரை கோரிக்கை. மோடி அவர்களும் தேர்தல் நேரத்திலே நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயினுடைய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்து கொடுப்பேன். ஏனென்றால் விலை இல்லாத காரணத்தால் தான் விவசாயி கடன்பட்டான். கடன்பட்ட காரணத்தால் தான் பல்வேறு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். எனவே விவசாயியுடைய என்னுடைய ஆட்சியிலே விவசாயிகளை சாகவிட மாட்டேன். அவர்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய விலை நிர்ணயத்தை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். அதுவும் குறிப்பாக சொன்னார்கள், எம் எஸ் சாமிநாதனுடைய அறிக்கையின்படி நான் விலை நிர்ணயம் செய்து கொடுப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரை அதை பற்றி நிறைவேற்ற மனதில்லை, நிறைவேற்றவில்லை. தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். நிச்சயமாக ஒரு நாள் மற்ற பொருள்களைப் போல உலகத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருள் எல்லாம் குண்டூசி முதல் ஆகாயமான வரை அனைத்துக்கும் அதை உற்பத்தி செய்கிறவன் அந்த முதலாளிதான் விலையை நிர்ணயம் செய்கிறான். ஆனால் நாம் உற்பத்தி செய்கிற பொருள்கள் மட்டும் சந்தையிலும் சாலையோரத்திலும் விலை நிற்கின்ற இந்த நிலை மாறி உழவருடைய உற்பத்தி பொருளுக்கும் உரிய விலை கிடைக்கின்ற நிலை உருவாகும். அதுவரை போராட்டம் ஓயாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கனவுகள் நனவாக வேண்டும், கண்டிப்பாக நனவாகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நன்றிங்க மாமா செல்லமுத்து அவர்களே. இப்பொழுது அரசியல் பக்கம் நம் பார்வையை திருப்புவோம். கலைஞர் பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? கலைஞரோடு நீங்கள் நீண்ட நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறீர்கள், அதை பற்றி உங்கள் எண்ணம் என்ன? கலைஞர் மிக அற்புதமான மனிதர், ஒரு அதிசயமான மனிதர் என்று கூட சொல்லலாம். அவருக்கு இருந்த ஆற்றல், அறிவு, ராஜதந்திரம்,
அரசியல் நிகழ்வு. அதுக்கு அப்பாற்பட்ட சில செய்திகளை அவர் அவருக்கு அவருக்கே உண்டான நுணுக்கப்படி அவர் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய அடையாளங்கள் ஏராளம். வள்ளுவர் கோட்டம் முதல் கன்னியாகுமரியில் இருக்கிற வள்ளுவர் சிலை வரை அவருடைய கற்பனையை உதித்த தமிழகத்தின் உலக அடையாளமாக திகழப்போகின்றவர்கள். எனவே அவர் அற்புதமான மனிதன்றாலும் கூட பல்வேறு காலகட்டங்களிலே அவரை நான் சந்தித்த போதெல்லாம் வலியுறுத்தியது இந்த மின்சாரத்தில் இருக்கிற பிரச்சனை, கடலில் இருக்கிற பிரச்சனை, மற்ற வரப்பு தகராறில் இருக்கிற பிரச்சனை, மற்ற பாதை வரியில் இருக்கிற பிரச்சனை, இப்படி பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அந்த பாதை வரியை ரத்து செய்தார்கள். ஒரு முறை நான் சொல்லியவுடன் ஒரு முறை இந்த மின்சார பிரச்சனை பிளாக் ஏரியா, பிரவுன் ஏரியா என்று சொல்லி ஏரியா மண்டல வாரியாக பிரித்து அந்த பகுதிக்கெல்லாம் மின் இணைப்பு கிடையாது என்று அறிவித்திருந்தார்கள். அதையும் போய் சொன்னவுடன் அதையும் ரத்து செய்தார். இப்படி பல விஷயங்கள் அதை அவர் உச்சபட்சமாக செய்தது இலவச மின்சாரமும் 7,000 கோடி கடன் ரத்தும் தான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான உரையாளர், உலகத்திலேயே ஒரு சிறந்த அற்புதமான பேச்சாளர், இலக்கியவாதி, சினிமாக்காரர், நாடகக்காரர் என்று பன்முகை தன்மை படைத்த கலைஞர் ஒரு முறை வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு மாநாடு நடத்தி அவரை அழைத்திருந்தேன். அவர் முதல்வராக வந்திருந்தார். வந்திருந்த பொழுது அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், நான் சோர்வுற்ற பொழுதெல்லாம், மனம் வருத்தத்தில் இருக்கிற பொழுதெல்லாம் கலைவாணர் என்ன கிருஷ்ணன் அவர்களை என்னுடைய இல்லத்திற்கு அழைப்பேன். அவரும் வந்து பல விகடகவிகளை சொல்லி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார். அவர் மறைவுக்கு பிறகு அவர் உடுமலை நாராயணகவி என்ற ஒருவரை அறிமுகப்படுத்தினார். அவரும் பல நேரங்களிலே நான் மனச்சோர்வர்களெல்லாம் அவரை அழைப்பேன், அவரும் வந்து பாடி பேசி மகிழ்விப்பார்கள். அவர் மறைந்த பொழுது சமத்தூர் செல்லமுத்து என்ற ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தினார். நான் மனச்சோர்வுறும் பொழுதெல்லாம் செல்லமுத்துவை அழைத்து பேசிச் சொல்வேன். அவர் அருமையாக பாடுவார் சமத்தூர் செல்லமுத்து. ஆனால் நம்முடைய செல்லமுத்து பாடுவாரோ இல்லையோ எனக்கு தெரியாது, நன்றாக பேசுவார் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் என்றார். இது வசிஷ்டர் வாயால் மகரிஷி பட்டம் பெற்றதைப் போல கலைஞருடைய வாயால் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இன்றைக்கும் நான் கருதுகிறேன். புரட்சி தலைவர் MGRஓடு பழகியிருக்கிறேன், அவருடைய இல்லத்திலே சென்று உணவருந்தி இருக்கிறேன், அவரிடமும் சென்று பேசி KKSR அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது புரட்சி தலைவர் MGRிடம் சென்று கடன் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது 400 கோடி கடனை அவரும் ரத்து செய்து கொடுத்தார்.